வணக்கம் நண்பர்களே. அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் பிரசன்ஸ் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் கிளாஸ் ஒன் வந்து பார்க்க போகிறோம். டே ஒன்க்கான டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து அண்டு கண்டென்ட்டும் பார்த்துருவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 6th டென்த் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். வந்து என்சிஆர்டியில் நம்ம அங்கே 7th புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் காலேஜ் பேஸ் பண்ணி தான் அந்த புக்கே வந்து போட்டிருக்காங்க. வந்து இதுனா ஜாகிரஃபி புக் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது வந்து சயின்ஸ்லேயும் வரும் ஜாகிரஃபிலையும் வரும் வந்து. ஸோ ரெண்டுத்துலேயும் வரும், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறது தான் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தோம்னா. இப்போ எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி வந்து லிவிங் இருக்கும், உயிர் உள்ளது இருக்கும், உயிரற்றது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சக மனிதர்கள் அப்படின்னும் போது உயிர் உள்ளது, உயிரற்றது அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற பில்டிங், சேர், டேபிள் இதெல்லாம் வந்து உயிரற்றது வந்து. அதே வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போய் நின்று சொன்னோம் அப்படின்னா வந்து உயிருள்ளது உயிரற்ற காரணிகள் அப்படின்னும் போது உயிருள்ள காரணிகள் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட்டில் வந்து மரம், அப்புறம் விலங்குகள், பறவை, இன்செக்ட், பூச்சி இது எல்லாமே வந்து உயிருள்ள காரணிகள் அப்படி சொல்லி சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா. பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படி சொல்லி சொல்லலாம். உயிரற்ற காரணிகள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டால் சாயில் வந்து, ஸோ மண் அப்படின்றது உயிரற்றது தான், நீர் அப்படின்றது உயிரற்றது தான், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் காற்று அப்படின்றது உயிரற்றது அப்படி சொல்லி. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட என்விரான்மெண்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு குட் என்விரான்மெண்ட், பேட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே. இப்போ குட் என்விரான்மெண்ட் அப்படின்றது என்னென்னா நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்காம மனநல வச்சிருக்குள்ளாகாமல் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை குட் என்விரான்மெண்ட். இப்போ ஃபீஸ்ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா குட் குட் என்விரான்மெண்ட் வந்து. ஸோ நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, ஆனால் நான் நல்லா படிக்கிறேன், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, இன்றைக்கி வந்து நான் இத்தனை பேஜ் படிக்கணும்னு நினச்சேன் இத்தனை பேஜ் நான் படிக்க முடியாது, அது குட் என்விரான்மெண்ட் அப்படி சொல்லி சொல்லுவோம். இல்லை எனக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, கூட இருக்கவங்க பேசிகிட்டே இருக்காங்க, இல்லைனா அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டாக மூடில் இருக்காங்க, நான் வந்து ஸ்டடி மூடில் இருக்கேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா கிளாஷ் ஆகும் வந்து. ஸோ படிக்கிறவன் பக்கத்தில் வந்து படம் பார்க்கறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி, படம் பார்க்குறவனுக்கு வந்து, ஆனால் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப டஃப். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே என்னென்னா அது வந்து ஒரு ஈஸியான விஷயமாக தான் இருக்குது வந்து. அந்த ஸ்டடீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டை மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத சென்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு பிடிச்ச விஷயமா மாற்றலாம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான். எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு 21 days வந்து நம்ம ரெகுலராக பண்ணணும் ஃப்ரெண்ட் வந்து நம்மளோட வந்து ஒரு ஹேபிட்டாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து. ஸோ அப்போ காலையில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 5 o'clock ஏந்திருக்கீங்க, 4:30 ஏந்திருக்கிறீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் ஏர்லி மார்னிங் 7 o'clock சொல்கிறாங்க வந்து. ஸோ இது எப்படி ஏர்லி மார்னிங் அப்படின்றது எனக்கும் புரியல வந்து. ஸோ அதிகாலை அப்படின்னும் போது வந்து சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி தான். இப்போ சூரியன் 6:30 உதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதிகாலையே சொல்ல முடியும் வந்து. ஸோ அந்த பாயிண்ட் விட்டுரும். ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் அப்படின்றது ஏந்திரிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு 21 days பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அலாரம் வைக்காமே உங்களுடைய பயாலஜிக்கல் கிளாக் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக் எழுப்பி விட்டுரும். பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்றது வந்து உண்மையிலே இருக்குது. அதுக்காக அதை சொன்னதுக்காக நோபல் பிரைஸே வந்து கொடுத்தாங்க இதில் அப்படின்னா வந்து மெடிசனில். ஸோ அப்போ வந்து பயாலஜி அப்படின் பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்றது என்னென்னா அது எதோட சிங்க்ரோனைஸ் ஆகும் அப்படின்னா சன்செட் அண்ட் சன்ரைஸ், சூரியன் மறைவு சூரியன் உதயம். ஸோ சூரியன் மறைவுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஆக்டிவ்னஸ் வந்து குறைஞ்சிரும் நேச்சுரலாகவே. இந்த சூரியன் உதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம் வந்து. இது வந்து அனிமலுடைய நேச்சர் வந்து, பிளான்ட் அந்த மாதிரி தான் வந்து. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது பீக்கில் இருக்கும் டேயில், நைட்டில் அப்படின்றது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது, ஒன்லி ரெஸ்பிரேஷன் தான் வந்து. அனிமலுக்கு 24 hours ரெஸ்பிரேஷன் அப்படின்றது நடக்கும் வந்து. ஸோ டேயில் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது நடக்கும், சுவாசத்தில் நடக்கும், சொல்லி ஏற்கனவே பார்த்தாச்சு செல்லில் நடக்கும், மைட்டோகாண்ட்ரியல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டு வந்து. ஸோ அப்போ என்விரான்மெண்ட் அப்படின்றது உயிரில் உயிரற்ற காரணிகள் எல்லாம் சேர்ந்தது தான் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது எப்படி வந்து ஒரு ஒரு உயிரினத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்னென்னா இக்காலஜி அப்படி சொல்லி சொல்கிறோம் வந்து. நமக்கு இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைவர்ஸான ஒரு ஏரியா. எப்படி வந்து ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அப்படி சொல்லி பார்க்குறோமோ அந்த மாதிரி அதில் நிறைய பார்ட் இருக்குல்ல, அந்த செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் உயிரினங்களை பற்றியும் இதில் வந்து படிக்கலாம், தாவரங்கள் பற்றியும் படிக்கலாம், கிளைமேட்டை பற்றியும் படிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் என்விரான்மெண்டல் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து இப்போ இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா உயிரினங்களையும் தாவரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வாழிட உள் பாதுகாப்பு எங்கே இருக்கோ அங்கே வச்சு பாதுகாக்கிறது வந்து. இப்போ எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனு வந்து, சாரி பொட்டானிக்கல் கார்டனில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சேங்க்சுரி இதெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு பாதுகாக்கிறது வந்து. அது எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்றது என்னென்னா பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் ஜூலாஜிக்கல் பார்க் வந்து. ஸோ அது வந்து அழி நிலையில் இருக்கிற தாவரங்களையும் இந்த விலங்கையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு ப்ரீட் பண்ணி அதோடய எண்ணிக்கை அதிகரித்து திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு வைல்டு லைஃப்பில் வந்து அதை வந்து விட்டுறது, இந்த வைல்டு என்விரான்மெண்ட்டில் விட்டுறது வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தையும் படிக்காது. அப்புறம் ப்ராஜெக்ட் டைகரு, ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டு, ப்ராஜெக்ட் க்ரோக்கடைல் என்ன,
அப்படின்றது அதை பற்றியும் படிக்கிறது வந்து சேர்ந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து அப்புறம் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது ஃபேமஸான நேஷனல் பார்க்ஸ் என்னென்ன அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கோள காப்பிடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குது அதில் யுனெஸ்கோ கீழே எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது அது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றதும் நமக்கு இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டினாக கேட்கலாம் வந்து ஸோ அதுக்கப்புறம் பொல்யூஷன்ஸ் வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்டாமினேஷன்ஸ் என்னென்ன ஏர் பொல்யூஷனாக என்ன சாயில் பொல்யூஷனாக என்ன வாட்டர் பொல்யூஷனாக என்ன அது சம்மந்தமான ஆக்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் எல்லாமே பேசிக்ஸ் தான் வந்து நம்ம ரொம்ப டெப்த்தாக இதுலேயுமே வந்து போகிறதுல சிக்ஸ்லேருந்து டென்த் வரையும் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட் இந்த டாபிக் பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்னு கூட சொல்லலாம் வந்து இப்போ குளோபல் வார்மிங்னா என்ன அதுவும் இதில் தான் வரும் வந்து இப்போ குளோபல் வார்மிங்கை வந்து தடுக்கிறதுக்கு வந்து என்னென்ன ப்ரோட்டோக்கால்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்புறம் ஓசோன் லேயர் வந்து எப்படி டிப்ளீஷன் ஓசோனை வந்து அழிவு எப்படி ஏற்படுது அது அழியிறதுனால வந்து நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் குளோபல் வார்மிங்னா என்ன கார்பன் சிக்னா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறையா சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு என்விரான்மெண்டல் அப்படின்றது வந்து ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால தான் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்னு சொல்லி எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு டாபிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வந்து ஸோ இதில் கான்செப்ஷனும் இருக்குது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் இருக்குது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம் வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் வந்து ரெண்டும் சேர்ந்தது தான் என்னென்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி உயிருள்ள மற்றும் உயிரிட்ட காரணிகள் ரெண்டும் சேர்ந்தது அது வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்தை வந்து பாதிக்கக்கூடியது இப்போ உயிருள்ள காரணிகள் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து உயிருள்ள காரணிகள்னா ஒரு ஒன்று ஒன்றிலிருந்து சார்ந்து இருக்கும் இப்போ உணவு வந்து தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னா இப்போ தாவரங்கள் வந்து அழிஞ்சிருச்சு ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விலங்கை வந்து பாதிக்கும் இந்த விலங்கை வந்து சாப்பிடக்கூடிய இன்னொரு விலங்கு இருக்குது அப்படின்னா வந்து கார்னிவரஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஊன் ஊனி இருக்குது அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சுன்னு இதை பாதிக்கும் வந்து உயிரிட்ட காரணிகள் இப்போ எக்ஸாம்பிள் அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னா போதுமான தண்ணி இல்லைன்னா அங்கே இருக்க மிருகங்கள்லாம் மைக்ரேட் ஆகிடும் தொடலாக வறண்டுருச்சு அப்படின்னா இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ அப்போ உயிரிட்ட காரணி நீர் இல்லை மண் வளமான மண் இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து உயிரிட்ட காரணிகள் வந்து ஸோ அந்த பாதி அதுவும் என்ன பண்ணுன்னா அந்த உயிரினத்தை வந்து பாதிக்கக்கூடியது அப்போ என்விரான்மெண்ட் அதுன்னா அதனோட சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் தான் உயிரில் மற்றும் உயிரிட்ட காரணிகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எப்படி பிரிக்கணும்னா எக்கோ சிஸ்டமாக பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட் அதை பார்த்தீங்கன்னா ஸோ எக்கோ சிஸ்டம் அப்படின்னும் போது என்னென்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அண்ட் ஏ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும் வந்து ஸோ அப்போ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் என்ன உயிருள்ள காரணிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லி மேஜராக வந்து சொல்லணும் அந்த நியபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா சாயில் ஏர் வாட்டர் சன்லைட் ஏன்னா சன்லைட்டும் வந்து உயிரிட்ட காரணி தான் ஆனால் சன்லைட் வந்து அவசியம் வந்து இப்போ சூரிய ஒளி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தாவரங்கள் வந்து நல்ல உயரமாக இருக்கும் வந்து சூரிய ஒளியும் நீரும் ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா வந்து இப்போ சூரிய ஒளி மட்டும் அதிகமாக இருக்குது நீரே இல்லை அப்படின்னா வந்து தாவரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் எக்ஸாம்பிள் டெசர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ ஓகே ஸோ அந்த மாதிரி இப்போ சன்லைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலையை வந்து மாறி போய் அங்கே இருக்க விலங்குகளை வந்து சூரிய ஒளி அதிகமாக இருக்கக்கூடிய விலங்குகளை காட்டில வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ அதுதான் என்னென்னா ஏபயோட்டிக் காம்பனன்ஸ் அப்போ ஏபயோட்டிக் காம்பனன்ஸ்னால் என்னென்ன உயிரிட்ட காரணம் மண் காற்று நீர் சூரிய ஒளி அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து ஸோ சாயில் ஏர் வாட்டர் சன்லைட் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன் ஸோ பிளான்ட் அனிமல் அப்படின்றது வந்து பயோட்டிக் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா அதுவும் வந்து பயோட்டிக்கல் அப்படின்னு வந்து ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் அதில் அந்த லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளான்ட் அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் பாக்டீரியா அண்ட் மோர் அப்படின்னா வந்து மாற்ற ஃபங்கை இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவாக்கள் இருக்குது இது எல்லாமே அந்த கேட்டகரி கீழே நம்ம கொண்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து ஸோ தாவரம் விலங்குகள் மட்டும் இல்லாமல் பாக்டீரியா மற்றும் உயிருள்ளவை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அப்படின்றதுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா எஸ் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா வந்து உயிரற்ற காரணிகள் உயிருள்ள காரணிகள் ரெண்டுமே சார்ந்து இருக்கும் இந்த எக்கோசிஸ்டம் அப்படின்றது வந்து நேச்சுரலாகவும் இருக்குது ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்குது ரெண்டு விதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு இயற்கையாகவும் இருக்குது இயற்கை சூழ்நிலை செயற்கை சூழ்நிலை மண்டபமாக இருக்குது ரெண்டுமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது என்ன இயற்கை அது என்ன செயற்கை அப்படின்னா வந்து இயற்கையான சூழ்நிலை மண்டலம் அப்படின்னா ஒரு லேக் ஒரு பாண்டு வந்து இயற்கையான சூழ்நிலை மண்டலம் வந்து ஸோ அங்கே வந்து நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து இருக்கும் நிலத்திலேயும் நீர்லேயும் வாழக்கூடிய உயிரினங்களும் அங்கே இருக்கும் வந்து அதே வந்து செயற்கையானது அப்படின்னா ஒரு அக்வாட்டிக் வந்து டேங்க் வந்து இருக்குது அந்த அக்வாஃபாரியம் இருக்குல்ல ஸோ அது அது இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு நம்ம செயற்கையாக நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ அதில் நம்ம பாசி அப்புறம் மீன் அப்புறம் மற்ற சில உயிரினங்களை வந்து நம்ம வந்து வளர்க்குறோம் பாக்டீரியா வந்து நேச்சுரலாகவே வந்துடும் வந்து ஸோ அது இருந்ததுன்னா அது வந்து செயற்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து ஸோ அப்போ நேச்சுரலாகவும் இருக்குது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் வந்து அக்வாரியம் அண்ட் கார்டன் நம்ம வீட்டை சுற்றி வந்து ஏற்படுத்துறது இல்லை வீட்டுக்குள்ளே வந்து அக்வாரியம் வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் அது நேச்சுரல் அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்டு பாண்ட் வந்து எக்கோ லேக் லேக்குன்னு சொல்லலாம் வந்து ஸோ அது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மண்டலம் ஸோ அப்போ நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு காடு அண்ட் நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து குளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆர்டிஃபிஷியல் எக்கோ சிஸ்டம் வந்து கார்டன் அண்ட் அக்வாரியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து
ஸோ தோட்டம் மற்றும் மீன் வளர் தொட்டி வந்து இது வந்து செயற்கையான சூழ்நிலை மண்டலம். சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின் வந்து. ஸோ செயற்கையான சூழ்நிலை மண்டலம் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆக்வாரியம் கொடுத்துருப்பாங்க. வந்து ஆக்வாரியத்தில் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது, அது வந்து இயற்கையாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம ஏற்படுத்தணும்னா அது வந்து செயற்கை. ஓகேவா? அதே வந்து அக்வா கல்ச்சர் அப்படின்னா செயற்கையாக நம்ம என்ன பண்ணோம், மீன் வளர்க்குறது. அந்த மீன் வந்து எங்கே இருக்கும், ஏரியில் இருக்கும், ஆறில் இருக்கும், குளத்தில் இருக்கும், கடலில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா நிலத்தை வந்து வெட்டி ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி அதில் வந்து தண்ணியை வந்து செலுத்தி அதில் வந்து மீன் வளர்த்தோம். அதான் வந்து செயற்கையாக வந்து பண்ணுறது வந்து அது அக்வா கல்ச்சர். ஸோ அப்போ மீன் வளர் தொட்டி அக்வாரியம் அப்படின்னா நல்ல கார்டன், கார்டனில் வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுறது, அந்த காய்கறி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை கல்டிவேட் பண்ணுறது, ஏன்னா செயற்கை. இயற்கையாக இருக்கிறது ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பயோட்டிக் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா இயற்கையில் இருக்கிறது வந்து பயோட்டிக் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வந்து செயற்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்குறதுலேயும் அதுலேயும் வந்து பயோட்டிக் அப்படின்றது இருக்குது, உயிரில்லாதது வந்து. ஸோ அப்போ ரெண்டாக பிரிக்கும் போது வந்து ஒன்று பயோட்டிக், இன்னொன்று என்னென்னா ஏ பயோட்டிக் ஏற்கனவே பார்த்தது தான் வந்து. ஸோ அதே தான். ஸோ அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததில் வந்து சாயில், வாட்டர், ஏர், சன்லைட் வந்து பார்த்தோம். இந்த இங்கே அடிஷ்னலாக என்னென்னா ஹியூமிடிட்டி அப்படின்றது தான், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏ பயோட்டிக் அப்படின்ற ஃபேக்டரில் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த ஏபயோட்டிக் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அந்த எடாபிக் ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு. இயற்பியல் காரணிகள், மண் சார்ந்த காரணிகள். ஸோ அந்த மண் சார்ந்த காரணிகளில் வந்து பார்த்திங்கன்னா சாயில தனியாக பிரிச்சாச்சு. இங்கே வந்து அந்த இம்யூனிட்டி அப்படின்றது வந்து நம்ம அதில் நோட் பண்ணல. அதோட நீங்கள் சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காட்டின் ஈரப்பதம் அப்படின்றது வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒளி, வெப்பம், காற்று, ஈரப்பதம், இது வந்து என்னென்னா நம்ம ஏபயோட்டிக் அப்படின்ற ஃபேக்டர்ஸில் வருது, உயிரற்ற காரணிகளில் வருது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ அதில் நான் லிவிங் காம்பனன்ஸில் வருது அப்படின்னு சொல்லி போடலாம். அடுத்து நான் லிவிங் காம்பனன்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மண் சார்ந்த காரணம், அதாவது எடாபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மண், வாட்டர் இன் சாயில் வந்து, ஏர் இன் சாயில், அப்புறம் ஆர்கானிக் மேட்டர் இன் சாயில் வந்து, ஏன்னா தண்ணியில் ஈரப்பதம் இருக்கும், நீர் இருக்கும், அது தான் தாவரங்களை உறிஞ்சிக்கிறது வந்து. அப்புறம் ஏர் இருக்கும் தண்ணிக்குள்ளே, அது சாயிலுக்குள்ளே ஏர் வந்து போகும், போகிறது மூலிமா வேர் என்ன பண்ணுன்னா அதை எடுத்துக்கும் வந்து. இலையில் எப்படி சொமேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அதுமாதிரி வேர்லேயும் என்ன பண்ணுன்னா காற்று வந்து எடுத்துக்கும். என்ன தேவைன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் தேவை, எதுக்காகனா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு, ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு. அதேமாதிரி ஆக்சிஜனும் தேவைப்படும், எது தாவரங்களுக்கு எதுக்குன்னா சுவாசி தள்ளிட்டு போய்டும், அதுவும் எனர்ஜி வந்து உற்பத்தி பண்ண அதுக்கு தேவை. அந்த ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னா சாயில் வந்து இருக்குது, மண்ணில் உள்ள ஈரப்பதம் சொல்லிப்போம். ஸோ மண்ணில் உள்ள காற்று, ஈரப்பதம், அப்புறம் மண்ணின் கூறுகள், இதெல்லாமே வந்து மண் சார்ந்த காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட். ஓகேவா? அடுத்து நேச்சுரல் எக்கோ சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் எக்கோ சிஸ்டம், டெரஸ் எக்கோ சிஸ்டம் பார்த்தா சீ, ரிவர், லேக், பாண்டு, அது இதான் படுறது. ஃபாரஸ்ட், மவுண்டைன் ரீஜன்ஸ், டெசர்ட், இதெல்லாம் வந்து நிலம் சார்ந்தது வந்து. ஸோ இயற்கையான சூழ்நிலை மண்டலங்களை வந்து நிலத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இது எல்லாத்தையும் சொல்லிடலாம். அது நீரில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ஏரி, குளம், ஆறு, இதெல்லாம் வந்து இயற்கையான மண்டலங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து. தாவரம் இருக்கும், விலங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம் அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம உருவாக்குறது வந்து செயற்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நெல் வயல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் தான் நம்ம உருவாக்குறது. அப்புறம் தோட்டம் வந்து காய்கறி வளர்க்குறது, அதுவும் ஆர்டிஃபிஷியல் தான் வந்து. ஸோ அதுக்கடுத்து மீன் வளர் தொட்டி, அதுவும் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரும் ஆர்டிஃபிஷியல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்வா கல்ச்சர் அப்படின்றதும் அதுவும் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், செயற்கையாக நம்ம உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புல்வெளியில் உணவு சங்கிலி அடுத்து பார்க்கணும். ஸோ உணவு சங்கிலி அப்படின்னா ஃபுட் செயின் அப்படின்னா என்னென்னா அடுத்தடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த உயிரினம் வந்து இருக்கும். இப்போ ஃபுட் செயின் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் வந்து ஒன்றே ஒன்று தான். அது ஃபுட் டைப் அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எலிக்கு பொறுத்தவரை வந்து நெல் வந்து உற்பத்தியாளர், இதுதான் வந்து எப்பவுமே வந்து உற்பத்தியாளர் ப்ரொடியூசர் அப்படின்னு யாருன்னா பிளான்ட் தான் ஃப்ரெண்டு வரும் நிறைய வராது வந்து. ஸோ அதுக்கடுத்த லெவலில் தான் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் இருக்கும். அந்த அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாவரம் உண்ணியாக தான் எலியை வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்லுவாங்க. அடுத்து இந்த இதை வந்து சாப்பிடக்கூடியது அடுத்த லெவல்னு ஸ்னேக்கு, கார்னிவோரி. ஸோ அடுத்த லெவல் டாப் கார்னிவோரி, ஈகிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சப்போஸ் இது ஃபுட் செயினாக இருந்தது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு உயிரினம் இருந்தது அப்படின்னா வந்து அந்த அடுத்தடுத்த லெவலில் இருக்க உயிரினமும் இறக்கிறதுக்கு நேரிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஐலாண்டு இருக்குது, அந்த ஐலாண்டில் வந்து இருக்கக்கூடிய ஃபீல்டில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் வந்து இருக்குது, தாவரங்கள் இருக்குது, அதை வந்து உணவாக எடுத்துக்கிற எலி இருக்குது, அதை உணவாக எடுத்துக்கிற ஸ்னேக் இருக்குது, அதை உணவாக எடுத்துக்கிற ஈகிள் இருக்கும். இப்போ அந்த எலியோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகுது இந்த அப்படின்னா ஸ்னேக்கும் இறந்துடும், ஈகிளும் இறந்துடும். ஏன்னா ஸ்னேக்கால் என்ன பண்ண முடியாது அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களை சாப்பிட முடியாது. அந்த ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பறக்கலாம், அந்த ஐலாண்ட் வந்து ஒரு கடலுக்கு நடுவில் இருக்குது அந்த மாதிரி ஒரு பகுதியில் இருக்குது அப்படின்னா இப்போ கனெக்டிவிட்டியே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அதுவும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அந்த ஃபுட் செயின் அப்படின்றது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படின்னா வந்து புல்வெளியில் வந்து கிராஸ்லேண்டில் இந்த அதே காடுகளில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அங்கேயும் வந்து கிராஸ் இருக்குது ப்ரொடியூசரு, அடுத்து வந்து டீர் இருக்குது, மான் இருக்குது அடுத்த லெவலில், அடுத்து டைகர் அப்படின்றது அடுத்த லெவலில். அது வந்து பாண்டு எல்லாம் குளத்தில் இருக்கக்கூடிய உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தாவர மிதவை நுண்ணுயிரி இருக்கும், அடுத்து பூச்சி, இன்செக்டு, சிறிய மீன், பெரிய மீன், மனிதன் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கோம் அடுத்த லெவலில். ஸோ அதுதான் இங்கிலீஷ்லேயும் ஃபுட் செயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா வந்து
வந்து ஃபுட் செயின் பாண்ட் அப்படின்னா சொல்லி இதுதான் ஆர்டர் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஏதாவது ஒரு உணவுச் சங்கிலியில் ஏதாவது ஒரு உறவு வந்து பார்த்திங்கன்னா உடைஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதன் முடிவு ஒரு உயிரினத்தின் அழிவே ஆகும் சொல்லி பார்க்கணும். அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறது எல்லாமே அழிஞ்சிடும். இஃப் ஒன் லிங்க் இன் ஃபுட் செயின் இஸ் புரோக்கன் வந்து இட் வுட் ரிசல்ட் இன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ். ஸோ இதை நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டோம். இது ஃபுட் செயினா ஃபுட் வெப்பா அப்படின்றது மட்டும் தான் கேட்போம். ஃபுட் செயின் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இறந்துச்சுன்னா அடுத்த லெவலில் இருக்கிறது இறக்க நேரிடும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஒன்று அடுத்து உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரெண்ட் என்ன தாவரங்கள் தான் உற்பத்தியாளர் இதை என்ன சொல்லணும் முதலாம் ஊட்ட நிலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த லெவலில் யார் இருப்பானா ஹெர்பிவரி வந்து இரண்டாம் ஊட்ட நிலை அப்படின்னு சொல்லி செகண்ட் ட்ராபிக் லெவல் வந்து. அடுத்த லெவல்னா கார்னிவரி வந்து மூன்றாம் ஊட்ட நிலை. அடுத்த லெவல் வந்து டாப் கார்னிவரி அப்படின்னு சொல்லி நான்காம் ஊட்ட நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ ஊட்ட நிலையை பொறுத்தவரையும் முதல் ஊட்ட நிலை தான் யாருன்னு கேட்டுருவாங்க. கேட்டாங்க அப்படின்னா அது வந்து தாவரங்களாக தான் இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவலில் இருக்கிற ஸ்பீசிஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுவாங்க பிளான்ட்டா ஹெர்பியூ அதாவது ப்ரொடியூசராக இல்லைன்னா பிளான்ஸாக கொடுப்பாங்க இல்லைனா ஹெர்பியூரி இல்லைனா கார்னிவரி இல்லை டாப் கார்னிவரின்னு கொடுப்பாங்க. டாப் கார்னிவரி கடைசியாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் லெவல் அப்படின்னா ட்ராபிக் லெவலில் யார் இருப்பாங்கன்னா ப்ரொடியூசர் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ். இதுதான் நமக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டினாகவும் கேட்கப்படுறாங்க வந்து. தென் நெக்ஸ்ட் ஃபுட் ஆப்பு. ஸோ ஃபுட் ஆப்பை பொறுத்தவரையும் வந்து உணவு வலை அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்னது தான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் அந்த நெல் அப்படின்றது தான் வந்து ப்ரொடியூசர் இங்கே. ஆனால் இது என்ன பண்ணுன்னா சன்லைட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இதை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும். தனக்கு தேவையான தானே தயாரித்தரும். இது எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்க பதில் உயிரினத்தை டிபெண்ட் பண்ண பதில் ஆனால் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சன்லைட் இதெல்லாம் உயிரற்ற காரணியாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. எது தாவரங்கள் வந்து ஸோ அப்போ ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பல மற்ற உயிரினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த புல் அப்படின்றது வந்து ரேபிட் முயலுக்கு இருக்குது, அப்புறம் மவுஸ் எலிக்கு இருக்குது, அந்த அதுக்கப்புறம் வெட்டிக்கிளி அந்த கிராஸ் ஒப்பருக்கு இருக்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ரொடியூசர் வந்து. இப்போ அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈகிளுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேபிட்டையும் சாப்பிடும் எலியும் சாப்பிட முடியும் ஆடு கோழி இந்த சித்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வெட்டிக்கிளி அப்படின்னும் போது பூச்சியும் சாப்பிடலாம் அண்டு புள்ளியும் சாப்பிடலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசரை நம்பி தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்னேக்குக்கு வந்து இங்கே பாருங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஃபுட் வெப்பு உணவு வலை உணவு சங்கிலியில் அதுக்கு ஒரே ஆப்ஷன் எலி இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா எலி அதுக்கப்புறம் வெட்டிக்கிளியர்களில் அந்த அதே சாப்பிட முடியும் தவளையும் வந்து உணவு அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம் ஃபுட் வெப்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தது அது வந்து ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஸோ அதுதான் இங்கே இருக்குது வந்து ஃப்ரெண்ட். அப்போ வந்து உணவு வலையில் ஏதாவது ஒரு உயிரினம் அழிஞ்சுது அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் இருக்க உயிரினம் வந்து அழியாது. அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது வந்து. உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று இறந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இதுதான் உணவு வலைக்கும் உணவு சங்கிலிக்கும் உள்ள வேறுபாடு. இதை ஃபஸ்ட்டு டிராபிக் லெவல் முதலாம் மூட்டை நிலை அப்படின்னா என்னென்னா தாவரங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. கடைசி யார் இருக்குன்னா டாப் கார்னிவரியாக தான் இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. ஓகே அப்போ டாப் கார்னிவரிக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கானா அது இறந்துருச்சுன்னா அதை வந்து டீகம்போஸ் பண்ணுறது யாருன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நுண்ணுயிர்களுக்கு பாக்டீரியா ஃபங்கை வைரஸ்னு சொல்லிட்டேன். மோஸ்ட்லி வந்து பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இது ரெண்டு தான் என்ன பண்ணணும்னா அது அதில் இருக்கக்கூடிய சிக்கலான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சிதைவடை செய்யும். அதுலேயும் பெரும்பங்கு யாருக்கு இருக்குன்னா பாக்டீரியாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த டாப் கார்னிவரி. ஓகேவா ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட். இதனுடைய கண்டினியூவேஷன் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம டாபிக்ஸ் வந்து என்வரான்மெண்ட்டு 2 and 3 வந்து நம்ம பார்த்துருவோம். ரிமைனிங் டாபிக்ஸ் 6th to 10th வரையும் நம்ம என்வரான்மெண்டல் சயின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் அதர் தென் அதை தாண்டி சில இம்பார்ட்டண்டான சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது அதையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். ஓகே தேங்க்யூ. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.